Hi friends, this is Vivi Academy Learned Jyothi. So in the video, the 12th new book, Polity, Volume 1, la, India Needi Thurai, in the lesson of book bag. Pakla. First question, Kilkanda Vatil, Edu Arasangathin, Urupu Alla, Abdin Kitanga, Satamantram, Archithurai, Needi Thurai, Idelame, Arasangathoda Urpuda, Adhikara Vargam Abdin Greda, and the Arasangathoda Urpu Alla, so on the answer. ரெண்டாவது க்வெஸ்சன் பின்வருவனவற்றில் எது வந்து கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதித்துறை தான் வந்து பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது மூணாவது க்வெஸ்சன் பின்வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து மன்னர் நாலாவது க்வெஸ்சன் பின்வருவனவற்றில் யார் வந்து இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு கேட்காங்க சுல்தான் தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் அஞ்சாவது க்வெஸ்சன் பின்வருவனவற்றில் எது வந்து முகலாயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறையாகவும் கேட்காங்க ஸோ அதுக்கும் சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அது ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்களான்னு தெரில ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க செவன்த் க்வெஸ்சன் எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க 1688 சாசன சட்டம் எட்டாவது க்வெஸ்சன் எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து 1687 சாசன சட்டம் ஒன்பதாவது க்வெஸ்சன் கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்றத்தை அமைக்க கீழ்கண்டவற்றில் எது வந்து மன்னருக்கு அதிகாரம் அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து 1773 ஒழுங்குமுறை சட்டம் பத்தாவது க்வெஸ்சன் எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க 1937 பதினோராவது க்வெஸ்சன் கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது அப்படின் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நீதித்துறை செயல்பாட்டு முறை இதுதான் ஆன்சர் பன்னெண்டாவது க்வெஸ்சன் பின்வருவனவற்றில் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது அப்படிங்கிருக்காங்க லோக் அதாலத் பதிமூணாவது க்வெஸ்சன் பின்வரும் உறுப்புகளில் எது வந்து உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகள் பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படிங்கிருக்காங்க அது வந்து உறுப்பு 226 ஸோ இதோட உங்களுக்கு வந்து தேர்ட் லெசன் முடிஞ்சது ஃபோர்த் லெசன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ